அது வந்து யூனிவர்சல் கிடையாது. அதோட ம் பிஹேவியர் இட்ஸ் நாட் அ யூனிவர்சல். வந்து அந்த வெளிப்படைத்தன்மையை பறிக்குது. இதே வந்து நீங்க வாக்கு சீட்டு முறையில ஒரு கோடி ஃப்ராடுங்கிறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள் டு டூ இட். அதனாலதான் வந்து வாக்கு சீட்டு முறைக்குன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு. அந்த வாக்கு சீட்டு முறைக்குன்னு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது. சரி சார், உங்களுடைய வாதங்கள் எல்லாமே வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னை போன்றவர்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்னை போன்றவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னு சொன்னா, தேர்தல் மிஷின் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து செலவை குறைக்கும் அரசாங்கம் இதுக்கு அப்படின்னு நம்புறோம். அதை கூட விட்டுருங்களேன். முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியா மாதிரி எவ்வளவோ ஜனநாயக நாடுகள் இருக்கு, வளர்ந்த ஜனநாயக நாடுகள்லாம் இருக்கு, அமெரிக்கா இருக்கு, ஐரோப்பா இருக்கு, ஐரோப்பாலேயே பார்த்தீங்கன்னாக்க ஜெர்மனி, பிரான்ஸ், இது மாதிரி ஜனநாயக நாடுகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து வாக்குச்சீட்டு முறையில தான் தேர்தல் நடக்குதா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தேர்தல் நடக்கிறது இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், இப்ப அமெரிக்காவில் எடுத்துட்டீங்கன்னா, அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் மேபி நடக்கலாமே என்னமோ தெரியல, அது எந்த அளவுக்குன்னு தெரியல, நடக்கலாம். லோக்கல் பாடினா முனிசிபல் எலெக்ஷன், அந்த மாதிரி, அதாவது பெரிய மக்களோட தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய அளவு இல்லாத நிர்வாகத்தில் இருக்கிற அமைப்புகள். அதே சமயத்துல வந்து பெடரல் லெவல்ல, அதாவது நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஒரு 80% வந்து வாக்கு சீட்டு முறையில் தான் பண்றாங்க. 20% வந்து அந்த கன்வீனியன்ஸ்க்காக, ஆக்சசிபிலிட்டிக்காக வந்து இந்த ஹேண்டிகேப்டு, இம்பேர்டு பீப்புள்ஸ், அவங்களுக்காக வந்து ஏஜ்டு பீப்புள், அவங்களுக்காக வந்து எலக்ட்ரானிக் வாக்கு முறையில இருக்குமே என்னமோ. ஆனா யாரு மேலேயும் வந்து எலக்ட்ரானிக் வாக்கு முறை திணிக்கிறது இல்லை. அதுதான் பார்க்கணும், மேலை நாடுகள்ல யாரு மேலே திணிக்கிறது இல்லை. வாக்கு சீட்டு முறையும் இருக்குது, இதுவும் இருக்குது, ஆனா அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. இது நீங்க சொல்றப்ப வந்து மேலை நாடுகள் சொல்றப்ப எனக்கு வந்து இந்த ஜெர்மனியில் நடந்த மிக புகழ்பெற்ற ஒரு வழக்கு இருந்தது. அதாவது எலக்ட்ரானிக்ல ஓட்டிங் மிஷின்ஸ்க்கு எகெயின்ஸ்டா வந்து ரெண்டு சிட்டிசன்ஸ் வந்து எங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, நாங்க போட்ட வாக்கு யாருக்கு சேர்ந்திருக்கு, இல்ல எப்படி அதோட பருப்பொருள் தன்மையை, அதாவது மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ், சம்திங் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை, அதை விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் வந்து சந்தேகம் கேட்க. சோ அந்த தேர்தல் ஆணையம் வந்து அது முடியாது அல்லது இயலாதுன்னு சொல்ற பட்சத்துல அதே வழக்கு, அதே சந்தேகத்தை வந்து அரசியல் சாசன அமர்வு முன்பு, அரசியல் சாசன நீதிமன்றத்து முன்னாடி வந்து இதே சிக்கலை எடுத்து அந்த வழக்கு தொடுத்தவங்க கேட்டாங்க, வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு தொடர்றப்ப வந்து அவங்ககிட்டயே அதே கேள்வி முன்வைக்கப்பட்டது. இந்த மாதிரி நான் போட்ட ஓட்டோட மெட்டீரியலிஸ்டியோட எங்க போச்சு அது அப்படின்னு விளக்க முடியுமான்னு கேட்டதப்ப அந்த கேள்வியை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிச்சு அரசியல் சாசன நீதிமன்றம். அவங்க முடியாதுங்கிறப்ப வந்து மக்கள் பிரதிநிதிகள் முன்னாடி, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் முன்னாடி வந்து அதே கேள்வி வைக்கிறப்ப வந்து அவர்களும் வந்து முடியவில்லைன்னா வந்து நீங்க உங்களோட முடிவு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது சொல்றப்ப வந்து சரின்ட்டு அவங்க பார்த்துட்டு அதோட தன்மையை ஆராய்ந்துட்டு வந்து இது வந்து வாக்கு எலக்ட்ரானிக் வாக்கிங் முறைங்கிறது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பை அளிச்சிட்டாங்க. ஸோ அரசியல் சாசனத்துக்கு தீர்ப்புக்கு எளிதானது அவங்க சொன்ன முதல் வச்ச குற்றச்சாட்டோ இல்ல விளக்கமோ வந்து இது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாதது, அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டெக்னாலஜி ஸ்கில்ஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது அந்த டெக்னாலஜி நாலேஜ் ஆஃப் த பீப்புள் தெரியாதவங்களுக்கு கூட அதை விளக்க தெரியணும், அதுதான் வந்து வெளிப்படைத்தன்மைன்னு சொல்றாங்க. அது இல்லைங்கிறதப்ப வந்து இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்து கரண்ட் டெக்னாலஜியை வச்சு இதை வச்சு சொல்லியிருக்காங்க, இந்த கரண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுதான் வந்து அதோட தன்மை, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து இதுதான் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு சொல்றதுன்னா வந்து அதை வெளிப்படைத்தன்மை இல்லை. இப்ப என் கேள்வி வந்து, ஜெர்மனி ஒரு ஜனநாயக நாடு, இந்தியாவும் ஒரு ஜனநாயக நாடு, அதற்குன்னு ஒரு அரசியல் சாசனம் இருக்குது, இங்கே ஒரு அரசியல் சாசனம் இருக்குது. ஜனநாயகத்தை போற்றி பார்க்கக்கூடிய எந்த அரசியல் சாசனமும் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் கிரிட்டிசைஸ், ஃப்ரீடம் ஆஃப் டு குவஸ்டின், இது எல்லாம் கொடுத்துருக்குது. சயின்டிபிக் டெம்பரையும் ப்ரப்போஸ் பண்ணுது. அதுதான் வந்து ஒவ்வொரு நாட்டையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். ஸோ இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் பாடி, அதாவது சர்வதேச அமைப்பு, அதாவது ஒரு ஜனநாயக குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெர்மனி தான் வந்து ஜனநாயக குறியீட்டுல வந்து இந்தியாவை விட அதிகமா இருக்கு இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா. ஏன்னா அவங்களுக்கு இந்தியாவுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, ஜனநாயகம் ஏன்னா ஒன்று வெளிப்படைத்தன்மை இருக்கு, இன்னொன்று வந்து
அமைப்பு வந்து இவிஎம் தான் வற்புறுத்துது. நீங்க வந்து நாம என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா வந்து இந்தியாவுக்கு அந்த தகுதி இருக்குது, ஜெர்மனி விட அதிக தகுதி இருக்குது. அந்த ஜனநாயக குறியீட்டுல வந்து இந்தியா வந்து ஜெர்மனி விட கடந்து போக வேண்டும். பாட நாடு பழம்பெரும் நாடுங்கிறோம். இதுக்கு ஜனநாயக குறியீட்டுல வந்து ஜெர்மனியை விட தாண்டி போகக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது. அதற்கு வந்து தேர்தலை வெளிப்படைத்தன்மையா நடத்த வேண்டியிருக்கு. இல்லைன்னா அது எப்படி வெளிப்படைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இருக்குதுன்னு ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து ஐயத்தை போக்க வேண்டியது கடமை. அப்ப நீங்க சொல்ற மாதிரி சார், டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ் ஒண்ணு இருக்கு, அதுலயும் வந்து நம்ம ஜெர்மனி கூட போட்டி போடணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. தாண்டி போவோம், ஜெர்மனி தாண்டி போகணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதற்கு வந்து வாக்குச்சீட்டு முறையில் நடத்தினா இன்னும் வெளிப்படைத்தன்மையா இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா சார், ஏன்னா உங்களுக்கு ஜெர்மனி விட தாண்டி போகக்கூடிய தகுதி, கடந்து போகக்கூடிய தகுதி இந்தியாவுக்கு இருக்குது. ஏன்னா இங்கதான் வந்து டைவர்சிட்டி இருக்குது, பல்வேறு இன குழுக்கள் இருக்குது, ஒற்றுமையா இருந்துட்டு வரோம். சாதி தண்டை இன்றி, மத வேறுபாடு இன்றி எல்லாரும் ஒரே அண்ணன் தம்பிகளை பழகிட்டு வரோம். ஜெர்மனிலேயே அந்த அளவுக்கு இருக்கனால இந்த அளவுக்கு டைவர்சிட்டி இல்லை. நம்மளோட தன்மைக்கு வந்து நம்ம உலகத்திலேயே வந்து ஜெர்மனியை விட கடந்து செல்லக்கூடிய எல்லா தன்மைகளும் இருக்குது. இந்த இவிஎம் ரீகன்சிடர் பண்ணலாம். இப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் வாக்குச்சீட்டு முறைக்கும் உள்ள பிரத்யேகமான வித்தியாசம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு பிரின்சிபலாவே, ஒரு தத்துவார்த்தமாகவே என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் மறுபடியும் வருகப்படுத்துறேன் சார். அதாவது ஒண்ணு வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிறது வந்து ஒரு தேர்தல் ப்ராசஸ்ங்கிறது, அந்த தேர்தல் முறைங்கிறது வந்து வாக்களிப்பவன் தான் எஜமான். ஓகே, வாக்களிப்பவன் எஜமான். அதை வந்து வாக்கு அந்த ப்ராசஸ் நடத்துறது வந்து தேர்தல் ஆணையமும் வந்து அது ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறது. இந்த இடத்துல வந்து ஒரு ஈக்குவல் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கிறது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையானது. ஈக்குவல் லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிறது வந்து ஒரு வாக்கு அளிக்கும் முறையில வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அளவுக்கு வந்து அதோட ப்ராசஸை பத்தி அறிவு இருக்குதோ அதே அறிவு வந்து வாக்கு அளிப்பவனுக்கு இருக்கணும். அதுதான் வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும். ஸோ வந்து அதே அது என்னன்னா வந்து இப்ப வாக்கு சீட்டு முறையில பாத்தீங்கன்னா அந்த வாக்கு சீட்டு பெட்டிக்குள்ள என்ன இருக்க போகுது, மொத்தம் மக்கள் அளித்த ஓட்டுகள் தான் அது கன்சாலிடேட்டடா இருக்க போகுது. அது வந்து காலகாலமா இருக்கக்கூடியது, நூற்றாண்டுகள் ஆயிரக்கணக்கான நாடுகள் ஜனநாயகத்தை பேணிக்காக்க எந்த நாட்டிலையும் இதுதான் இருக்குது. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மையான அறிவு வந்து இருபாலருக்குமே இருக்குது. இதே வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வந்து அதோட உருவத்துக்கும் வெளிப்படையான தோற்றத்துக்கும் அதோட நடத்தைக்கு அது எப்படி பிகேவ் பண்ணுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுல வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில் என்ன, அது எந்த அளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டிசைன் ப்ராசஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்ல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு எதுவும் தெரியாது. அதுல வந்து டீமுக்குள்ளேயே வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ இது பெரிய டிஃப்ரெண்ட். இதுல ரெண்டாவது வந்து அதுல டெக்னாலஜி ஹேக்கிங் இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் பெர்செப்ஷன் தான், அது ஆளுக்காளு மாறுபடும், அது வந்து யூனிவர்சல் கிடையாது. அதோட பிஹேவியர் இட்ஸ் நாட் அ யூனிவர்சல். ஸோ இங்கேயே வந்து அந்த தத்துவார்த்த குறைபாடு அதுலயே வந்து அந்த வெளிப்படைத்தன்மையை பறிக்குது. அதற்கு அப்பாற்பட்டு வந்து அந்த சைஸ் ஆஃப் த மேனிபுலேஷன், அந்த சைஸ் ஆஃப் த மேனிபுலேஷன்ங்கிறது இட்ஸ் பிக், யூ கான்ட் இமேஜின். ஸோ நீங்க ப்ராப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க்கிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நீங்க இஃப் யூ பிளான் டு ஓகே மேனிபுலேட்னா யூ கேன் டூ தட் இந்த கண்ட்ரி மேனிபுலேஷன் லெவல்லே 1 கோடி 2 கோடி ஓட்டுகளும் நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். அதுதான் இப்ப வந்து செய்தியாகவும் வந்துட்டு இருக்குது, அதுதான் பயமா இருக்குது. இதே வந்து நீங்க வாக்கு சீட்டு முறையில 1 கோடி ஃப்ராடுங்கிறது வந்து இட்ஸ் இம்பாசிபிள் டு டூ இட், அது பண்ணவே முடியாது வாக்கு சீட்டு முறையில. ஏன்னா நீங்க வந்து ஒரு பருபொருள், அதாவது டேஞ்சிபிள் ஆல்ரெடி ரெக்கார்டட் எவிடென்ஸை வந்து நீங்க வந்து அளிக்கணும், அதுக்கு பின்னாடி வந்து அதே அளவு நீங்க உருவாக்கணும், கூட சீட்டுனாலுமே வந்து அதையும் நீங்க உருவாக்கணும். இப்ப நீங்க 1000 ஓட்டு ஏற்கனவே அளிக்கணும்னா இல்ல 2000 ஓட்டை புதுசா சேர்க்கணும்னாலும் அதுக்கான எவிடென்ஸ் ஆளுக எல்லாமே காசு பிடிக்கிறது, நேரம் பிடிக்கிறது, இந்த அமௌண்ட் ஆஃப் டைம் ரிக்யர்மெண்ட், பர்சனல் ரிசோர்ஸ் ரிக்யர்மெண்ட்னால வெளியே தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து வெளிப்படையா தெரிஞ்சிடும். அதனாலதான் வந்து வாக்கு சீட்டு முறைக்குன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி. அப்புறம் ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் வந்து
கோஸ்ட் இண்டிபெண்டன்ட் கான்பிடன்ட். நீங்க தேர்தலை யார் நடத்துறாங்கன்னே அவசியம் கிடையாது. அந்த வாக்கு சீட்டு முறைக்குன்னு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கு. எதிர்கட்சிகளே வாக்கு சீட்டை வச்சு நடத்தினாலும் சரி, இல்ல ஆளுங்கட்சி நடத்தினாலும் சரி, அது தேர்தல் ஆணையம் நடத்தினாலும் சரி, நீதிமன்றம் நடத்தினாலும் சரி, அந்த வாக்கு சீட்டு முறைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து இவிஎம்ல இவிஎம்ல வந்து நேர்மையா இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்கன்னா, நீங்க வந்து தேர்தல் கமிஷனை நம்பினாத்தான் வந்து அது நீங்க நம்ப முடியும். அதுதான் நீங்க இப்ப வந்து ஒரு எதிர்கட்சி இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, இவிஎம்ஐயும் கொடுக்குறாங்க, அதே சமயத்துல வாக்கு பெட்டியும் கொடுத்து இதுல தேர்தல் நடத்துங்க அப்படின்னு கொடுத்தா தேர்தல் ஆணையம் எதை தேர்ந்தெடுக்குன்னு நினைக்கிறேங்க, வாக்கு பெட்டியை தேர்ந்தெடுக்குமா இல்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தேர்ந்தெடுக்குமா? அவங்க இந்திய கூட்டணி வந்து நம்பிக்கையா கொடுக்குறாங்க, இது வந்து ஹேக்கே செய்ய முடியாது, டெக்னாலஜி வைஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு டாப் வெண்டர்ஸ் மைக்ரோசாப்ட் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் நியூட்ரல் தேர்ட் பார்ட்டி ஆப்பிள் சர்டிஃபைட் பண்ண ஒரு இவிஎம் ப்ராடக்டை கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் வந்து ஒரு வாக்கு பெட்டி முறையும் கொடுக்குறாங்க. தேர்தலான எதை தேர்ந்தெடுக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வாக்கு பெட்டியை தானே சார் தேர்ந்தெடுக்கும். ஏன் இவிஎம் தேர்தலானையும் தேர்ந்தெடுக்க கூடாது? அது எப்படி சார் தேர்ந்தெடுக்கும்? நீங்கள் ஹேக்கே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது எப்படி நம்புவோம்? இன்னொரு ஆளை எப்படி நம்புவோம்? ஸோ நீங்க நம்பாத ஏன் மக்களை நம்ப சொல்றீங்க? நீங்க வந்து நான் சொல்றேன், தேர்தல் ஆணையத்தை கொடுக்குற இந்த உதாரணத்துல வந்து இத டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் அவங்க எல்லாம் டெக்னாலஜி வித்து வித்து காசு பண்றவங்க, அவங்களே வந்து தேர் எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்டு, அவங்களே சர்டிஃபை பண்ண பின்னாடியுமே வந்து ஏன் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கல? இப்ப நீங்க கொடுக்குற இவிஎம் வந்து இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டினால வந்து சர்டிஃபை பண்ணதான்னு தெரியல. இதை நான் நம்ப சொல்றேங்க, இது நீங்க ஏன் நம்ப அங்க என்ன தடுக்குது, அவங்க என்ன தடுக்குது நீங்க நினைக்கிறீங்க? நம்பிக்கைதான் சார், நம்பிக்கைதான். இப்ப ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் பிஜேபி ஆளுங்கட்சியோ கொடுக்குது, இருந்தாலும் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும்ல சார். அதாவது எலக்ட்ரானிக் மிஷின்னாக்க இந்த நீங்க சொன்ன மாதிரி இப்ப டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவோ மாறிடுச்சு, தேர்ட் பார்ட்டின்னு சொன்னாலும் வெளியில இருந்து இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தேர்தல் கமிஷனுக்கும் வரதானே செய்யும். இதுன்னா உங்களுக்கு 100% உறுதியா இருக்கும் வாக்கு பெட்டினா. இதுல வந்து இவங்க ஏதோ உள்புத்து வச்சிருப்பாங்களோ, உள்ளார ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும்ல சார். பெட்டினா எம்டியா இருக்கும், சீட்டு வந்து உழுகும், எண்ணிட்டு போயிடலாம். நீங்க மடங்கிட்டீங்க. தேர்தல் யாரு நடத்துறாங்க முக்கியம் இல்ல, அந்த இண்டிபெண்டன்ட் சீன் ஒண்ணு இருக்குது, அந்த கான்பிடன்ட் அது வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து இண்டிபெண்டன்ட். ஸோ அரசியல் சாசன வழிபாடு இதுதான், அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து இண்டிபெண்டா இருக்கணுங்கிறது தான். இது நீங்க வந்து இவிஎம்ல நடத்துறதுங்கிறது வந்து அது ஜனநாயகத்தின் மீது கொடுக்கப்பட்ட தாக்குதல் தான். அது வந்து அரசியல் சாசனம் ஒவ்வொன்றும் வந்து இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைச்சு இந்த மூணு அமைப்பை உருவாக்குனது. ஸோ இது வந்து ஜனநாயகம் அரசியல் சாசனத்தின் மீதான மறைமுகமான தாக்குதல் தான். சரி சார், சரி. அப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக தேர்தல் நடத்துறத வந்து நீங்க ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல்னு சொல்றீங்களா சார், தாக்குதலாகவே பாக்குறீங்க? ஆமா சார், இதுல நீங்க எப்படி யோசிச்சீங்கன்னாலும் சரி, அதுதான் நீங்க இன்னும் தீர்க்கமா இந்த மாதிரி இது சில விஷயங்கள யாருமே இதை வந்து விவாதித்ததே இல்லை. இது ரெண்டு ஜனநாயக இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல ரெண்டு ஸ்டேஜ் வந்து இது எலிமினேட் பண்ணிருக்கு. ஒன்னு வந்து வாக்கு எண்ணுக்கும் வாக்கு எண்ணும் உரிமை, இது வந்து கட்சி பிரதிநிதிகள் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எம்எல்ஏ ரெப்ரஸன்டேட்டிவ் ரெப்ரஸன்டேட்டிவோட ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு அளிக்கப்பட்ட உரிமை, மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. வாக்கு அளிக்கும் நாள் வந்து எவ்வளவு திருவிழானாலும் அதே அளவு வந்து வாக்கு எண்ணும் நாளும் வந்து ஒரு மாபெரும் ஜனநாயக திருநாள். அதுல வந்து அந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பொருள் வந்து அந்த கவுண்டா டோட்டல் கவுண்டா மாறுதுங்கிறது வந்து அது ஜனநாயகம் அளிக்கப்பட்ட உரிமை. இங்க நீங்க வந்து இவிஎம்ல வந்து நீங்க வந்து அந்த வாக்களிக்கும் வாக்கு எண்ணும் உரிமை வந்து வாக்களிக்கும் நாளுக்கே மூவ் பண்ணப்பட்டிருக்கு, புரிஞ்சுங்களா? ரெண்டாவது வந்து அந்த அவன் நீங்க போய் பட்டன் பிரஸ் பண்றப்ப வந்து அந்த டோட்டல் ஓட்ல அக்குமுலேட் ஆயிருக்கு. வாக்கு எண்ணும் நாளும் வாக்களிக்கும் நாளும் ஒரே நாள் தான். நீங்க வந்து வாக்களிக்கிற நாள்ல வந்து ஜஸ்ட் யூ ஆர் டூயிங் தட் அக்ரிகேட்டட் டோட்டல் இன்டு கன்சல்டேஷன் தான் பண்றீங்க, வேற எதுவுமே பண்றதில்ல. வாக்கு என்ற உரிமையவே வந்து நீங்க பறிச்சிருக்கு.
அது வந்து ரெண்டாவது வந்து மறுவாக்குங்கிறது. மறுவாக்குங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ். நான் சொல்றது புரிஞ்சுங்களா சார்? மறுவாக்கு எண்ணிக்கைங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ், அதுவும் அரசியல் சாசனம் தான். அதாவது மறுவாக்கு எண்ணிக்கை இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ்ல என்னன்னு சொல்றேன்னா, இப்போ முதல் அட்டம்ப்ட்ல வாக்கு எண்ணிக்கை என்ன தொகை வருதோ அதே தான் வந்து அடுத்த தடவை வரும்னு சியூரா சொல்ல முடியாது. கொஞ்சம் வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்கலாம். அது மூணாவது கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் கவுண்டிங் அதிகமாக அதிகமாக வந்து அது மெச்சூர்டு அமௌண்ட் போகும். புரிஞ்சல அது ட்ரூ டோட்டலுக்கு வரும், பட் ஒண்ணுக்கு ஒண்ணுமே வித்தியாசப்படும். அதுதான் வந்து இண்டிபெண்டன்ஸ். அந்த உரிமை வந்து நீங்க இதுல வந்து மறுவாக்குங்கிறது வந்து டூப்ளிகேட் ப்ராசஸ். ஒரு தடவை கவுண்ட் ஆயிருச்சு, அது மிஷின்ல தான் இருக்க போகுது. நீங்க எத்தனை தடவை டோட்டல் பண்ணாலும் அதுதான் வரப்போகுது. ஸோ டூப்ளிகேட் ப்ராசஸ்க்கு இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். ஸோ இது வந்து மறுவாக்குங்கிறது இங்க இல்லை. அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை உரிமையும் நமக்கு இல்லை. ஸோ இந்த இது அடிப்படையான இந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம இது ஜனநாயகத்துக்கு மீதான எதிர்க்கப்பட்ட தாக்குதல் தான். ஏன்னா இந்த மறுவாக்கு இது எல்லாமே வந்து அரசியல் சாசனம் கொடுத்த உரிமை தான். இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ கண்ட்ரோல் பண்றாங்க. அது எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிட்டதான் அதிகாரத்தை செலுத்தணும்ல. அந்த தேர்ந்தெடுக்கும் முறையவே வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறதே வந்து அது ஒரு அமைப்பின் மீது இந்த ஒரு அமைப்பின் தாக்குதல் தான். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலயும் வந்து இதுல மூணுல ஒரு சதவீதம் தான் இந்த சதவீதம் தான் மக்களுக்கான உரிமையை. இப்ப நீதியிலயோ இல்ல இந்த எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்திலேயோ வந்து மக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒன்லி மக்கள் இது கடைசி ஒரு வாய்ப்பு, அதாவது கடைசி உரிமை இதுதான் வந்து மக்களோட உரிமை. அதுவும் கூட வந்து அதன் மீதான தாக்குதல் தான் இந்த இவிஎம் மீதான தாக்குதல். ரெண்டாவது வந்து இதுல டெக்னாலஜினே வாதாடுறவங்க வந்து அதுதான் வந்து ஒரு போதாமை. இதை பத்தியே வந்து வாதாடுறவங்க வந்து திட்டமிட்டு டெக்னாலஜி டெக்னாலஜிக்கு இருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டெக்னாலஜிங்கிறது டைம் இது கண்டுபிடிச்சப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரானிக் கனெக்ஷன் எல்லாம் இல்ல. இன்னைக்கு வயர்லெஸ், ப்ளூடூத், இன்ஃப்ராரெட் எங்கேயோ போயிருச்சு. அது கண்ணுக்கு தெரியாத சாதாரண பாமர மக்களால இதையெல்லாம் உணர முடியாது. அதனால வந்து டெக்னாலஜி பத்தியே ஹேக்கிங்க பத்தியே பேசியெல்லாம் நம்ம தத்துவார்த்த குறைபாடு என்ன, இது அரசியல் சாசனத்துக்கு எந்த அளவுக்கு எதிரானது, அதை பத்தி பேசுறதா நம்மளுக்கு வந்து ஒரு தீர்வை நோக்கி நகரும் மொழியா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு வந்து எனக்கு ஆசையா தான் இருக்குது. ஜெர்மனிங்கிறத விட எவ்வளவோ ஜனநாயக பண்புகள்ல வலுவான நாடு இந்தியா. ஸோ வந்து ஜெர்மனியை விட உயர்வான ஜனநாயக குறியீட்டுல போவதற்கான எல்லா தகுதியும் இருக்கு. இந்த ஒரு குறையை தவிர இதை வந்து கடைக்கு நாம முயற்சி செய்யணும். தேர்தல் ஆணையமும் முயற்சி எடுக்க வேண்டும். சரி சார், ரொம்ப நன்றி சார். நீங்க உண்மையிலேயே ரொம்ப எப்படி சொல்றது, எல்லாருமே வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டாம் அப்படின்னாக்க இந்த மாதிரி டெக்னிக்கல் குறைபாடை தான் சொல்லுவாங்க, அவங்களோட பயத்தை தான் சொல்லுவாங்க. அதை ஹேக் பண்ண முடியும் அப்படிம்பாரு ஒருத்தர், ஹேட்சிங் பண்ண முடியும் ஒருத்தர் அப்படிம்பாரு ஒருத்தர், இந்த மாதிரி யாரோ அதில் வந்து விருப்பமான கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும் தேர்தல் கமிஷன் நினைச்சா அப்படின்லாம் தான் பேசுவாங்க. நீங்கள் வந்து ஜனநாயக ரீதியாகவே அடிப்படையாகவே எப்படி வித்தியாசப்படுது எலெக்ஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினும் வாக்குச்சீட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ப்ராசஸ்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட ப்ராசஸர இதோட ப்ராசஸர ப்ராசஸே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் மக்களின் உரிமை, அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டெல்லாம் சொன்னீங்களா சார், அதெல்லாம் அருமையாக இருந்தது. உண்மைதான் சார், ஓட்டு போட்டதுக்கப்புறமும் இங்கே என்ன நடக்கும் இல்லாட்டி என்ன நடக்குது அப்படின்னு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியணும் இல்லை, அதெல்லாம் வந்து ஓட்டிங் மிஷினில் இல்லை. ரொம்ப அடிப்படையாகவே நீங்கள் வந்து ஏன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக விளக்கியிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், பார்க்கலாம் மீண்டும் சார்.